சேர எம் கை உனக்கு அல்லாது என் பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண்கண் மற்று ஒன்றும் காணற்க இங்கு இப்பதிசேயமக்கு எம் கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோரோரம்பாவாய். மணிவாசக பெருமான் திருவம்பாவேல அபூர்வமான ஒரு பொருளை சொல்லக்கூடிய பாடலாக இதை அமைக்கப்பெற்றிருக்கார். உன் கையில் உள்ள பிள்ளை உனக்கே சொந்தம், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். இது ஒரு பழமொழி. உன் கையில் உள்ள சொத்து உனக்கு தான், உன் பிள்ளை உனக்கு தான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா போல. நாங்கள்லாம் இந்த பழமொழியில் உள்ள கருத்து என்னன்னா, நாங்கள்லாம் உன்னுடைய குழந்தைகள், உனக்கே தான் சொந்தம் அப்படிங்கிற அந்த பழமொழி எங்களுக்கு வேண்டாம்னார். அவர் என்ன சொல்ல வர்றார் இவர்னா, ஞானம் பக்தி அப்படிங்கிறத ரெண்டாக பிரித்து பகவானுடைய கையில் பிள்ளையாக நாம் இருந்தால் ஞானத்தை அடைஞ்சிடுறோம், அனுபவங்கிறது இருக்காது. அது என்னைக்கு இருந்தாலும் பகவானுடைய குழந்தைகள் தான் நாம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பக்தி பண்ணணும். பக்தி பண்ணணும்னா அந்த பகவானை விட்டு பிரிஞ்சு இருந்தால் தான். பக்தினாலே நாம் வேறு, பகவான் வேறு. இந்த வேதாந்தத்தில் ஒரு வச்சனம் உண்டு, துவைதம் அத்வைதம்னு சொல்லுவார்கள். அத்வைதம்னா இரண்டரை உள்ளது, துவைதம்னா ரெண்டாக உள்ளது, பேத திருஷ்டி. இந்த பேத திருஷ்டி இருந்தால் தான் பக்தியே பண்ண முடியும். அபேத திருஷ்டி இருந்தால் பக்தி பண்ண முடியாது, அது ஞானம்னு பேர். அது இங்கே இவர் என்ன கேட்குறார், பேத திருஷ்டியை கேட்குறார். உன் கழியில் உள்ள குழந்தைகளா நாம் உள்ளவர்கள் தான், ஆனால் அந்த பழமொழி இப்போ வேண்டாம் எங்களுக்கு. அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். நாங்கள் ஒன்று சொல்கிறோம் கேள, என்னன்னா, என் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் சேர. உன்னுடைய அடியார்களை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். கல்யாணம்ங்கிறது இங்கே சங்கம், பொதுவாக ஆண் பெண் சேர்க்கையை காமமாக பார்க்கக்கூடிய பார்வையை விலக்கி பார்க்கணும். இது நல்ல அடியார்களுடைய ஒரு சங்கத்தை அடையணும். அந்த நல்ல அடியார்களுடைய சங்கம்தான் பக்தியை வளர்க்கும், பக்தியை வந்து ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். இறைவன் பால் நாம் வைக்கக்கூடிய அன்புங்கிறது பக்தி. இதை வந்து மட்டமான காரியத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். எத்தனையோ பேர் கோவிலில் போய் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறது இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போகணும்னு. கோவிலுக்கு போய் பகவான்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போகணுங்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறது, அதுக்காக பூஜை பண்ணுறது. அது மாதிரி மட்டமான பிரார்த்தனைகள்லாம் எத்தனையோ உண்டு. அது மாதிரி இல்லாத படிக்கு நாம் என்ன வேண்டனோ வேண்டனும் அப்படின்னே நமக்கு தெரியணுமே. எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், அது மாதிரி உயர்ந்த வேண்டுதல்களை உடைய அடியார்களுடைய சேர்க்கையை அடைஞ்சாதான் புரியும். அப்போ ஒரு மனிதன் வந்து பக்தியை அடையறதுக்கு முன்னாடி வேண்டுவது சங்கத்தை, நல்ல சங்கத்தை, நல்லோர்களுடைய சேர்க்கையை. நல்லோர்களுடைய சேர்க்கையை அடைஞ்சு அதன் பிறகு பக்தி வந்தாதான், பக்தியை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்தணும். இப்போ தன் கையில் 1000 ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நல்லவர்கள் கையில் 1000 ரூபா நோட்டு கிடைச்சா அதை நல்ல வழியில் செலவுபடுத்துவார்கள். தீயவர்கள் கையில் 1000 ரூபா நோட்டு கிடைச்சதுன்னா ரெண்டு பேருமே செலவு தான் பண்ண போகிறார்கள். தீயவர்கள் கையில் கிடைச்சா தீய வழியில் செலவு பண்ணுவார்கள், நல்லவர்கள் கையில் கிடைச்சா நல்ல வழியில் செலவு பண்ணுவார்கள். இன்னும் முக்கியமானது, அற்பமான விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டார்கள். இப்போ 1000 ரூபான்னு கூட சொல்ல முடியாது, 2000 ரூபான்னு சொல்லணும். அற்பமான விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொல்ல, 2000 ரூபா நோட்டு எடுத்துன்னு வாசலில் போய் கீரை வாங்குவாள், கீரை கட்டு வாங்கணும்னு தோணுமா? கீரை சாப்பிடணுங்கிற ஆசை இருந்தாலும் இந்த 2000 ரூபாயை எடுக்க வேண்டாம்னு தான் தோணும். அது மாதிரி பகவான்கிட்ட போய் பக்தியை பண்ணுவது அவ்வளோ மதிப்பானது, அது அல்ப விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்? அல்ப விஷயத்துக்கு பயன்படுத்தாதவர்களோட சேர்ந்தாதான் அது தெரியும். அது அது ஒரு விஷயம், ஒரு காரணம். ரெண்டாவது, மேலே 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 பக்தியானது வளர்ந்துட்டே வரணும், அனுபவத்தில் இருக்கணும். அப்போ சாது சங்கத்தை அடைஞ்சாதான், நல்லோர்களுடைய சேர்க்கையை அடைஞ்சாதான் அதை அடைய முடியும். ரெண்டாவது, மூணாவது விஷயம், நாம் பக்தி பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம், பகவானை வழிபடுறோங்கிறது மட்டும் இல்லை, நாம் தவறான பாதையில் போகாமல் இருக்கங்கிறதையும் நாம் நிகாப்படுத்திக்கணும்.
கோவிலுக்கும் போவா, பக்தியும் பண்ணுவா, தப்பும் பண்ணுவார்கள். சில பேரை கவனிச்சா இதுக்கு காரணமே நல்லவர்களுடைய சேர்க்கை இல்லாதது தானே. அதுக்கு உதாரணம் ராவணனையே சொல்லலாம். ராவணன் மாதிரி சிவபக்தன் உலகத்தில் கிடையாது. ஆனால் ராமருடைய மனைவியை அவன் அபகரித்தான். தன் மனைவி பிரத்யார் மனைவி அப்படிங்கிற நிதானம் இல்லாமல் அவன் நடந்துன்றதுக்கு காரணம் என்ன? பெரிய பக்தன் தான் அவன். அதுக்கு சீதா பிராட்டி சொல்கிறாள், அவனை பார்த்து நல்லவர்கள் உனக்கு இல்லாதனால தான் நல்ல விஷயத்தை நீ புரிஞ்சிக்க முடியல. இகசந்தோ நவாசந்தி சதோபா நானு வர்த்தசை ததாகி விபரீதாதே புத்தி ராச்சார வர்ஜிதா. உன்னுடைய புத்தியானது விபரீதமாக செயல்படுவதற்கு காரணமே நல்லவர்களுடைய சேர்க்கை இல்லாதது தான் அப்படிங்கிறாலும். அதனால இங்கே மணிவாசக பெருமான் சொல்கிறார், எனக்கு எங்களுக்கு நல்லோர்களுடைய சேர்க்கையை கொடு, நல்லோர்களை நாங்கள் கணவனாக அடையணும். நல்ல பக்தர்கள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேர, எம் கை உனக்கு அல்லாது எப்பனையும் செய்யற்க. எங்களுக்கு நீ நல்லோர்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்கள் எதற்காக நல்ல சாதுக்களை பக்தர்களை சேர அடையணும், அவர்களோட சேரணுங்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிறதுக்கு இல்லை, பகவத் கைங்கரியம் பண்ணுறது. எப்படி வாழணுங்கிறதே முதல்ல தெரியணும். நாம் எப்படி பேசணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி பாராயணம் பண்ணணும், எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு நம்ம முதல்ல நம்மளுடைய பொழுதை நாம் எப்படி போக்கணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு நாள் விடிஞ்சதுன்னா வீண் பொழுதாக போக்குறவர்கள் தான் உலகம் முழுக்க பெரும்பாலான ஜனங்கள். வியர்த்தமான பொழுதுன்னு சொல்லுவோம். பொழுது விடிஞ்சா செய்கிற காரியத்தையே செய்கிறோங்கிறது மட்டும் இல்லை, அனித்தியமான சரீரத்தை வளர்க்கக்கூடியதான காரியங்கள் தான் நாம் செய்யறது. திரும்ப திரும்ப ஓடுறது, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, வீடு, இதெல்லாம் அனித்தியம் தானே. இதெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டுட்டு தானே போயாகணும். அப்போ இதெல்லாம் செய்யாமையும் இருக்க முடியாது. பசின்னு ஒன்று இருக்குது, உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆன்மீக, அதனால தான் மனித வாழ்க்கையினுடைய அடையாளத்தை சொல்லும்போது இறை தேடுவதோடு இறைவனையும் தேடணும். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுடைய அடையாளம் என்னென்னா இறை தேடுவது தான். மனிதனுக்கு அடையாளம் அது மட்டும் இல்லை, இறைவனையும் தேடணும் அப்படிங்கிற எண்ணம் அறிவு நமக்கு நல்லவர்களுடைய சேர்க்கையால் தானே வரணும். அந்த சேர்க்கையையும் கொடுக்கணும், அவர்களையும் நாங்கள் மணந்து கொள்ளணும், அவர்களோடு சேர்ந்து உனக்கு ஆராதனம் பண்ணணும், வழிபடணும். நல்ல கணவனை அணைஞ்சா அவனோட சேர்ந்து ஸ்நானம் பண்ணி பகவானை பூஜை பண்ணி பூஜைக்கெல்லாம் எடுத்து வச்சு நைவேத்தியங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு பிரபோதம் பண்ணி பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடி பகவானுக்கு தாலாட்டு பண்ணி இதெல்லாம் நல்ல பொழுதாக போகுமோனும். நல்லோர்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு இது மாதிரி இல்லாமல் உள்ள ஒரு பாக்கியங்கள்லாம் நல்லவர்களை கல்யாணம் பண்ணிண்டா தானே. அது மாதிரி நல்லவர்களை கல்யாணம் பண்ணிக்கணும். இங்கு கங்குழல் பகல் எம் கண் மறந்து ஒன்றும் காணற்க. அப்படி நீ பண்ணினேன்னா அதுக்கப்புறம் என்ன சூரியனே தடுமாறி போனாலும் எங்கள் வாழ்க்கை தடுமாறாது. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் சிவபெருமானே. அதற்காக தான் நாங்கள் வேண்டுகிறோம், உன்னை வணங்குகிறோம் என்று பிரார்த்திப்பது போல் இந்த 19வது பாடல் அமைய பெற்றிருக்கு.